வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிலம்பரசன் நடிச்சு கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன் வந்திருக்க வெந்து தனிந்தது காடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ மைண்டு பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. வெந்து தனிந்தது காடு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னா, ஒரு 50% ஆடியன்ஸ் இந்த படத்தை சூப்பர் படம், வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 50% ஆடியன்ஸ் என்னன்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, ரொம்ப போராக இருக்குது, ஏன் இதில் பல பேர் படம் நல்லாவே இல்லை, மொக்கையாக இருக்குது, படம் முழுசாக உட்காந்து பார்க்கவே முடியல, கண்ணை கட்டுது, நிறைய படம் எடுத்து வச்சுருக்கான், முழுசாக உட்காந்து பார்க்க முடியல, தூக்கமாக வருது, இதுக்கு தான் அந்த டேரக்டர் படம் பார்க்குறது மாதிரி நல்லா தூங்கிட்டான்னு சொன்னானா, முடியல அப்படின்னு நெகட்டிவாக இந்த படத்துக்கு ரிசல்ட் வருது. ஸோ 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ், இதில் எது உண்மை? வெந்து தனிந்தது காடு நல்லா இருக்கா இல்லையா, இல்லை சூற மொக்கையா? கௌதம் வாசுதேவ் மேனன் நான் இங்கே காப்பி அடித்தேன், அதை பார்த்து எடுத்தேன், இதை பார்த்து எடுத்தேன்னு மாட்டிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன்ட்டு அப்பட்டமாக காப்பி அடித்து மாட்டிக்கிட்டாரு. ஆளாளப்பட்ட ரைட்டர் ஜெயமானாலே ஒரு வித்தியாசமான டான் கதையை கொடுக்க முடியல, நீ எல்லாம் ஏமாத்திரம். இந்த உலகத்தில் இனிமேல் எடுக்கப்படுற அத்தனை டான் படங்களும் ஹாலிவுட் படமான ரெண்டு படங்களுடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்கவே முடியாது. அதில் ஒன்று காட்ஃபாதர், இன்னொன்று ஸ்கார்ஃபேஸ். காட்ஃபாதர் உல்டா பண்ணி தான் நாயகனை எடுத்திருப்பாங்க, அந்த நாயகனை வச்சு தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. படத்தில் கிளைமேக்ஸ்லாம் இது நாயகன் யூனிவர்ஸ்னு கமல் ஃபோட்டோலாம் பின்னாடி காமிச்சு லைட்டாக ஹிண்ட் கொடுக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் வரக்கூடாது, ஸ்கார்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன தான் ஒழிச்சு ஒழிச்சு எடுத்தாலும் அப்பட்டமாக தெரியுது இது ஒரு காப்பி கேட் படம் தான்ட்டு. எந்த ஒரு புதுமை இல்லாத கதை தான் இது. நாலு பேரை காப்பாற்றணும்னா ஆயுதத்தை எடுத்து தான் ஆகணும், சண்டை போட்டு தாக்கி தான் ஆகணும், கொலை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா என்னையும் கொண்டுடுவாங்க, எங்களை சுற்றி இருக்கவங்களையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் காட்ஃபாதர் கதை. மிகப்பெரிய டான்றது ஒரு போதை, இந்த உலகத்திலே நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும், என்னால் இந்த அதிகார போதையிலேருந்து வெளியே வர முடியாது, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னை பார்த்து தான் பேசணும், அத்தனை பேருக்கு நான் ரோல் மாடலாக இருக்கணும், அதுக்காக நான் எத்தனை தலையை ஒன்றா வெட்டுவேன் அப்படின்னு டான் மேலே ஒரு அதிகார போதையிலேருந்து ஒரு சைக்கோவாக மாறி இந்த கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற பற்றி சொல்கிறது தான் ஸ்கார்ஃபேஸ். இந்த கேரக்டர் தான் கேஜிஎஃப்லையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த விந்து தனிந்தது காடுபடுத்தல இந்த ரெண்டு படங்களையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாயகனையும் செகண்ட் ஹாஃபில் கேஜிஎஃப்பையும் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. சொந்த ஊரில் எவனையும் கொலை பண்ணிட்டு மும்பைக்கு ஓடி போனால் அப்பட்டமாக நாயகன் ஆகிடும், அதனால் கொலையெல்லாம் பண்ண தேவையில்லை, முதுகில் முள்ளு குத்துருச்சு, முள்காடு எரிஞ்சு சூடு பட்டுடுச்சுன்னு நெருப்புக்கும் முள்ளுக்கும் பயந்து மும்பைக்கு போகிறாரு சிம்பு. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையும் நம்மளுக்கு புரியல. மாட்டிக்கூடாது ஏண்டா ஒரு சீனை மாற்றி எடுக்கிறன்ற பேரில் வேறு வழி இல்லாமல் எதையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஊரை விட்டு பஞ்சம் முளைக்க போகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? சரி அதையாச்சும் விடுங்க, இன்டர்வல் சீனில் வேறு வழி இல்லாமல் தன்னையும் தன் கூட இருந்தவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்து ஒரு ஆவேசில் ஒரு 8 பேரை சுட்டு தள்ளுவார் சிம்பு. சரி ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு 8 பேரை கொலை பண்ணிட்டான்னு பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறம் கணக்கே இல்லாமல் கொலை பண்ணுறாரு. அப்படி கொலை பண்ணுறது காரணம் காசுக்காகவா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நானும் ஒரு டான் ஆகணும் அப்படின்ற ஒரு அதிகார போதைக்காகவா, இல்லை இருக்கிற டான்களோட ஆணி வேறெல்லாம் பிடிச்சி கொண்டுட்டு இனிமேல் இந்த உலகத்தில் குற்றங்களே நடக்காது அப்படின்னு திருந்தி வர ஒரு அரசு அதிகாரியாக மாறிடுவாரான்ற பயம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்படின்னு திருந்தி ஒரு நல்லவனாக மாறி ஒரு தேசிய தலைவனாக மாறிடுவான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் செகண்ட் ஹாஃப் எடுத்து வச்சுருக்காங்க. பொண்டாட்டி அம்மா தங்கச்சி இந்த மூணு பேர் காப்பாற்றுறதுக்கு எத்தனை கொலை பண்ணுவார், எவ்வளோ சம்பாதிப்பார், எனக்கு காசு வேணாம், துப்பாக்கி வேணாம், இந்த ஊரும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்கிற சிம்பு அந்த இடத்த விட்டு நவுறவே மாட்டுறாரு. உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி பண்ணுற, இந்த மூணு பேரை காப்பாற்றுறதுக்கு இத்தனை கொலையா, இவ்வளோ பணமா, எதுக்கு இத்தனை பேர் பகச்சிக்கிற, ஏன்பா படம் பார்க்குற எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை சேஃபாக கரை சேர்த்து விட்டுருப்போமே, ஆனால் இப்படி எல்லா தப்பியும் பண்ணிவிட்டு எல்லாரையும் கொண்டு போட்டு பத்தாத்துக்கு கிளைமேக்ஸில் தன்னோட 3 வயசு பையனை வேற கொண்டு போட்டுறாங்க வில்லங்காங்கு, இத்தனையும் இழந்து நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்ற கேள்வி நமக்கு வராமல் இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இந்த படம் எடுத்தவங்களுக்கே இருக்குது. ஸோ எந்த படங்களோட சாயலும் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக எடுக்கின்ற பேரில் ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய சாயம் வெளுத்துடுச்சு. நாயகன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், நம்ம வேலுபாய்க்கு அடுத்து இந்த முத்துபாய் தான். இருங்க இருங்க, நான் சொல்லலைப்பா, இதில் அப்படி தான் காட்டுறாங்க, எல்லாம் கால கொடுமை. என்ன நம்ம வேலுபாய் ஊருக்காக கஷ்டப்பட்டார், இந்த முத்துபாய் 4 பேர் சோறுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதை பற்றி நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். பல கொலைகளை பண்ணிக்கிட்டே போகிறாரு, இதில் வேறு அடிக்கடி எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, நான் ரொம்ப நல்லவனு ஃபீல் பண்ணி திடீர் திடீர்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நீர் உன்னையே புகழ்ந்து துதிப்பாடுவதை முதலில் நிறுத்தும் அப்படின்னு தான் படம் பார்க்குற எல்லாரும் தோணுச்சு. இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே தான் தான் ஒரு உன்னத பிறப்ப மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்து பேசி பல படங்களை பீத்தந்தால தான் பல படங்களை ஊற்றிக்கிச்சு. கொஞ்சோண்டு பாவம் பார்த்தா போதுமே, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு முதல்ல இருந்து. சில பேர் மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, சில படம் இந்த படத்துக்கு ரிவ்யூஸு, பல பேர் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் படத்தை கழுவியும் ஊற்றிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு படம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதில் எது உண்மை, ஆளாளுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு குழப்ப மனநிலை உங்களுக்கு வரலாம். இப்படி ஒரு ரிசல்ட் வந்தோம் இந்த படம் ஒரு நல்ல நிலைமையில் தான் டிக்கெட் புக்கிங் போயிட்டுருக்கு, தியேட்டரும் ஃபுல்லாகுது. காரணம் என்னென்னா,
சரி அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்கான்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் மக்கள் வராங்க. சிம்பு இருக்காரு, ஏ ரஹ்மான் இருக்காரு, கௌதம் வாசுதேவன் இருக்காரு, அப்படி ஒன்று நம்மளை ஏமாத்திட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில பல பேர் படம் பார்க்க வராங்க. இந்த மாதிரி எண்ணத்துல படம் பார்க்க வந்தவங்களும் நான் சொன்ன அதே ரெண்டு ரிசல்ட் தான் கொடுத்துட்டு போறாங்க. ஒன்னு படம் நல்லா இருக்கு அப்படின்ற கேட்டகரியில் வந்துடுறாங்க, இன்னொன்று படத்தை குறை சொல்லிட்டு நல்லா இல்லைன்ட்டு போறாங்க. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க அப்படின்றத நீங்க படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவன் கடைசியில் எடுத்த படங்களான எனை நோக்கி பாயும் தோட்டா, அச்சம் என்பது மடமையடா, எண்ணெய் அறிந்தால் நீதான என் பொண்ணு வசந்தம், நடுநீசி நாய்கள், இந்த மாதிரி படு திராவையான படங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு, மேலும் சிம்பு கடந்த 10 வருஷங்களா சூற மொக்க படங்களாக நடித்த ஈஸ்வரன் வந்தா ராஜாவை தான் வருவேன், ட்ரிபிளே, அச்சம் என்பது மடமையடா, அது மட்டும் இல்லாமல் கேமியா பர்ஃபார்மன்ஸ்னு பண்ணுறேன்ட்டு, மகா 90 ML, இங்கே என்ன சொல்லுது, இந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்ற படங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தனாலும் ஏரமான மியூசிக் சாங்ஸ்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே, கடந்த 4-5 வருஷமாக அதுவும் அனிருத் வந்ததுக்கப்புறம் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இந்த 3 டெக்னீஷியனும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ மொக்கையாக வேலையை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற எண்ணத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் நம்ம எதிர்பார்க்காத வண்ணம் அந்த மொக்க வேலையை இந்த படத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பு கடைசியாக நடித்த இந்த மொக்க படங்களை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவன் கடைசியாக எடுத்த மொக்க படங்களை விட இந்த படத்தை நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஏ ரஹ்மான் அந்த காலத்தில் போகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் வர எல்லா சாங்கும் ஹிட்டு, பிஜிஎம்மும் அவ்வளோ தரமாக இருந்தது. அடடே, நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த படமும் மொக்கையாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம், பரவாயில்லப்பா நல்லாயிருக்கு அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த 50% ஆடியன்ஸ். ஆனால் இந்த படத்தை ஏன் கழுவி ஊத்துறாங்க ஒரு சில பேர் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அவங்க எந்த மனநிலையில் இதை கழுவி ஊத்துறாங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவன் எடுத்த காக்க காக்க, வேட்டை விளையாடு, வாரணமாயிரம், வினை தாண்டி வருவாயா, அந்த படங்களை மைண்டில் வச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி சிம்பு நடித்த மன்மதன், வினை தாண்டி வருவாயா, தொட்டி ஜெயா, இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச படமாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரசிச்சு கேட்டவங்களாம் இருந்திருப்பாங்க, அவருடைய தீவிரமான ரசிகனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒன்றும் சிம்பு கேரியரில் இதை பெஸ்ட் படம்னு சொல்ல முடியாதே, இதை விட அந்த படங்களில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் சிம்பு ஒன்றும் பாராட்டி பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை, இதை விட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதேமாதிரி கௌதம் வாசுதேவனுக்கும், யோ இணைய ஒரு காலத்தில் அப்படி படம் எடுத்திருந்தேன், உங்கள் படத்தில் வர சாங்ஸோட விஷுவல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், வாரண மாதிரம் இணைய தாண்டி வருவாயெல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த படத்தில் ஓ ஹை பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இவ்வளோ அழுக்க எடுத்து வச்சிருக்கேன், அட்லீஸ்ட் அந்த லவ் போர்ஷன் ஆக்ஷன் போர்ஷனையாச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் சிங்கிள் டேக் எடுக்கிறேன்ட்டு இப்படி மொக்கையாக ஃப்ளாட்டாக எடுத்து வச்சிருக்கேன்ட்டு அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏ ரஹ்மானியா இதை கம்பேர் பண்ணும்போது ரோஜா, பம்பாய், தில்சே, அலைப்பாய்தேன்னு தலைவர் எவ்வளோ ஹிட் கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் ஒரு மியூசிக் ஓகே தான் அப்படின்றாங்க. ஸோ இதான் இந்த படத்தில் ரிசல்ட். நீங்கள் எந்த மனநிலையில் இந்த படத்தில் போய் உட்காறீங்களோ அதுதான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களை பேச வைக்கும். இந்த படத்தை இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் ஒரே ஆள் தான். ஏன்னா இந்த படத்தை நான் 2 தடவை பார்த்தேன், விடியால் 4:30 இந்த 3 பேருடைய சூப்பர் ஹிட் படங்களை மைண்டில் வச்சு போய் பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே, ரொம்ப மொக்க படம் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன், சாயங்காலம் இதே படத்தை திரும்பி பார்க்குறேன். ரொம்ப தெளிவாக ஒரு சாதாரண மைண்ட் செட்டில் மைண்டில் எதையும் வச்சுக்காமல் பிளாங்காக படத்தை 2வது தடவை பார்க்குறேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரண மனதில் இந்த படத்தை பார்க்கும்போது படம் ஸ்லோவாக போனாலும் நல்லா தானே இருக்குது, என்ன தான் ஸ்லோவாக போனாலும் படத்தோட இசையும் நிறைய இடங்களை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் கழுவி ஊற்றுறதுக்கு உள்ள ஒன்றும் இல்லையே அப்படின்ற எண்ணம் தான் வந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு புரியாது, எப்படி எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு யாரெல்லாம் கருத்து சொன்னாங்கன்னா அதை காதில் கேட்காதீங்க. இது ஒன்றும் உலகமாக சிறந்த படமும் கிடையாது, இது ஒன்றும் சூற முக்கியம் கிடையாது. இந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் மிகப்பெரிய கிளாப்ஸும் கைத்தட்டலும் தேட்டருக்குள்ளே வாங்குது. அது என்னென்னா, ஊரில் இருந்து வந்த ஒரு சாதாரண இளைஞன் எப்படி யதார்த்தமாக டான்ஸ் ஆடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டில் சிம்பு டான்ஸ் ஆடுவார், ஆடவே தெரியாதவன் ஒரு ஜாலி மூடில் எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி ஆடிப்பார் அந்த சீனில். இந்த படத்துலேயே தேட்டரில் அதிகம் சத்தம் வந்த சீனை தான். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃபில் சிம்பு ஹீரோயின் அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்பார், பணப்பைத்தியமான ஹீரோயின் அப்பா கிட்ட, உன் பொண்ணை எனக்கு கொடு, அதுக்கு பதில் நான் உனக்கு 10 லட்சம் ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னவனே ஒரே சீனில் சரிங்க மாப்பிள்ள டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பார். தியேட்டரில் படம் பார்த்தா அத்தனை பேர் சிரிச்சிட்டாங்க அந்த சீனில். இந்த படம் எடுத்த மேக்கர்ஸ்க்கே தெரியாது இந்த 2 சீனும் இப்படி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவோன்ட்டு. படம் பார்க்குற நீங்கள் அந்த 2 சீனையும் நிச்சயம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்பா பரவாயில்ல உடுப்பா, அவனுங்க எடுத்த சூற மொக்க படங்களுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டு நான் சொன்ன அந்த மொதல் கேட்டகரி வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் குறை சொல்லணுன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் கதையிலையும் கண்டுபிடிக்கலாம், திரைக்கதையிலையும் கண்டுபிடிக்கலாம், லாஜிக் மீறல்களும் இருக்குது. 10வதுக்கு நடிப்பே வராத ஒரு மொக்க ஹீரோயின், அந்த ஹீரோயின்லாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸு. அந்த லவ் போர்ஷன் இந்த படத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் கூட உண்மைத்தன்மையே இல்லை. டயலாக் பேசவே வராத அந்த ஹீரோயினை வச்சு சிங்கிள் டேக்கில் சங்க தமிழில் லாலாலான் ரேஞ்சுக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சிம்பு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் அந்த பொண்ணு பபுள் கம் போட்டு முன்னுக்கிட்டு இருக்கு. யூஸ்லெஸ் ஃபில்லோ, உயிரோட்டமே இல்லாத ஒரு காதல் கதை. ஒரு நல்ல நடிகனும், ஒரு நல்ல இசையும், ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியும், யதார்த்தமான மேக்கிங் இருந்தாலே போதும் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணம் தான் வினய் தாண்டி வருவாயா. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல நடிகன் இருக்கான், ஒரு நல்ல இசை இருக்குது, ஆனால் விஷுவலாக சூப்பராக காட்டுறதுக்கு நல்ல ஃபோட்டோகிராஃபி இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹீரோயின் இல்லை. ஸோ இந்த மாதிரி 1-2 ஏரியாவில் ஓட்ட விழுந்தாலே இந்த கப்பல் சாஞ்ச மாதிரி கோணையாக போய்கிட்டு இருக்கு. மொத்தமாக ஒரே இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நீ ஒரு பச்சாவா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாராட்டி தெளிவீங்க, ஆனா பாட்ஷா மனநிலையில இந்த படத்தை பாத்தீங்கன்னா
காரி துப்பி விடுவீர்கள், படத்தை கழுவி ஊற்றி விடுவீர்கள். இதில் வேறு கிளைமேக்ஸை கேஜிஎஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. லைட்டாக ராக்கி பாயை காப்பி அடிச்சு அதே தாடி அதே கண்ணாடி அதே சூட்டு, ராக்கி பாய் ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிட்டாங்க, என்ன நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணுற போல இருக்கு அப்படின்னு கொதிப்படையாமல் இல்லை. ஏன் தேவையில்லாத இந்த வேலை, படம் பூரா வேற டோனில் எடுத்துகிட்டு எதை ஆடியன்ஸ் ரொம்ப விரும்புனாங்களோ, கடைசியில் எது ஹிட் ஃபார்முலா இதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, சரி அதையும் எடுத்து கொஞ்சம் வைப்போம், கேட்டால் அடுத்த பாட்டு கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்ட்டு ஊரை ஏமாற்றி விற்று காசு பார்த்துடலாம்ல அப்படின்ட்டு ஒரு குறுக்கு புத்தி வேறு இவங்களுக்கு. மக்களை இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இதெல்லாம் இவங்களுக்கு சரிப்பட்டே வராது, இவங்களுக்கு வேக இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிங்க. இதில் சாயந்தரம் படம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துருவங்கிட்ட ரொம்பலாம் எதிர்பார்க்காத, படத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சேன், அதுக்கு அவரு ஹிஷிட் ஒன்றுமே இல்லையா, அட ஆமாப்பா உள்ளே ஒன்றுமே இல்லை, நீ வேறு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு படம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே தேத்தி வச்சேன். கடைசியில் படமும் முடிஞ்சுது. அப்புறம் அவர் ஏன்பா பரவாயில்லையாப்பா படம் பார்க்குற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. நமக்கா அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லையே, என்னடா இது நமக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு எல்லோரும் தேட்டர் விட்டு போனதுக்கப்புறம் சீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தோணுச்சு, அட ஆமாப்பா அவர் படத்தை ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்ற மூடுக்கு செட் ஆகி பார்த்தாரு போல், அதனால தான் இப்படி பேசுகிறாரு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி இந்த படம் தப்பிச்சுது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அந்த 3 பேர் எனக்கு பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் 100க்கு 90 மார்க் கொடுப்பீங்க. இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அந்த 3 பேர் பற்றி எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒரு சாதாரண மனிதன், ஏதோ ஒரு நல்ல படம் பார்க்கலான்னு போனேன், பார்த்த படம் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு யதார்த்தவாதியாக இருந்தால் இந்த படத்துக்கு 100க்கு 50 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்க. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் யாருன்றத படம் பார்க்குற எல்லாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு பாட்ஷாவா இல்லை ஒரு பச்சாவா. அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆனால் பம்பாய்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. நீ பாப்பராக்கும் பழைய காரிகளை பார்த்தாலே பம்புவ, பம்பாய்காரி விஷயத்தில் உன்னை நம்புறேன் பாரு, என் புத்தியை கலட்டிட்டு அடிக்கணும்டா.